any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand சார், எக்ஸிட் போலினுடைய சர்வே மெஜாரிட்டி பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வரும், கிட்டத்தட்ட 330-ல இருந்து 350 சீட்ஸ் வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. 17 சீட்டு வந்து இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, ரேவந்த் ரெட்டி சிஎம்மா இருக்காரு. மாநிலத்துக்கு காங்கிரஸ் மத்தியில் பிஜேபி தான் வரும்னு இதுதான் எக்ஸிட் போல் சொல்லுகிற கருத்து. கணிப்பா கருத்து திணிப்பான்னு தெரியல. சவுத் இந்தியாவில் மோடி வரமாட்டார்னு ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு பண்ணிட்டான். மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு ஜென்ம எதிரியாக இருக்கு. அந்த மக்கள், வெஸ்ட் பெங்கால் மக்கள் மம்தா பானர்ஜியை தங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினராக நினைக்கலாம். எப்படி இந்த தேர்தலில் பிஜேபிக்கு மேற்கு வங்காள மக்கள் கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டவன், காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டவன் பிஜேபிக்கு எப்படி வாக்களிப்பான்? அப்போ 42 சீட்டு பஞ்சாபில் பிஜேபி ஒரு சீட்டு கிடையாது, உள்ளே போக முடியல. தமிழ்நாடு 1, கேரளா 2, கர்நாடகா 3, ஆந்திரா 4, தெலுங்கானா 5, மகாராஷ்டிரா 6, ஒரிசா 7, வெஸ்ட் பெங்கால் 8, பஞ்சாப் 9, ஹரியானா 10. 10 ஸ்டேட்டில் 264 சீட். இந்த 10 சீட்டுமே மோடிக்கு எதிரான சீட்டு. மோடிக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டான். எல்லாமே பிஜேபி ஆட்சியில் இல்லை. மோடி எதிர்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. குறிப்பா இந்த எக்ஸிட் போல்ல வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு பிஜேபி மெஜாரிட்டியா வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க இல்லையா? இல்லங்க, இப்ப மீடியா முதலாளிகள் பூரா எல்லாமே கார்பரேட்டா இருக்கா. நீங்க நியூஸ் இருக்கு அம்பானி, இது அதுல மோடிக்கு எதிராக ஜனநாயகமாக எப்படி அவர் சொல்ல முடியும்? பச்சைமுத்து இருக்கார் பிஜேபி வேட்பாளர், அவர் எப்படி பிஜேபி தோத்துப்பூர்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஓமந்தூரார் தான் புது சட்டசபை, திமுக அமைச்சர்கள் பூரா அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம். பிரபல சேனல்கள் பூரா திமுக வென்று விட்டது. திமுக பிரபலமான சேனல்கள் பூரா எக்ஸிட் போல்னு சொல்லிட்டான். 12 மணி 1 மணி வரைக்கும் திமுக வெற்றி விட்டு விட்டதுன்னு பேசிகிட்டு இருக்கான். 1 மணிக்கு மேலே அதிமுக லீடிங்கில் வந்தோடனையும் அப்படியெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்றிடமோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எக்ஸிட் போலினுடைய சர்வே அதில் பார்க்கும்போது வந்துட்டு மெஜாரிட்டி பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வரும், கிட்டத்தட்ட 330-350 சீட்ஸ் வந்துட்டு கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி சார்? அதாவது தென்னிந்தியா முழுக்க பிஜேபி எதிர்ப்பு அலை வீசுகிறது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 சீட்டு, ஒரு சீட்டு கூட பிஜேபி வராது, வருவதற்கான வாய்ப்பு 1% கூட இல்லை. கேரளாவில் 20 சீட்டு, எம்பி சீட்டு 20 சீட்டு. கேரளாவில் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது தமிழ்நாடை போல். அதே போல் கர்நாடகாவில் 28 சீட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. இப்போ தான் பிஜேபி தோல்வியடைஞ்சு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. பிரிஜுவல் ரேவண்ணா செக்ஸ் புகார் கர்நாடகா முழுக்க 4. பிஜேபி அவரை மீண்டும் கூட்டணி சேர்ந்தால் முதலே 1500 பெண்ணை கெடுத்துருக்காங்கிறாங்க. பிஜேபி மீண்டும் அதிகாரத்துக்கு வந்து கூட்டணி சேர்ந்தால் இன்னொரு 1500 பேர் இந்த பாலியல் புகாரில் சிக்குவாங்க. அப்போது கர்நாடகாவில் மத சார்பட்ட ஜனதா தளம், குமாரசாமி, தேவகவுடா கதை முடிஞ்சுது. பிஜேபி தான் காப்பாற்றிட்டுருக்கு. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து எல்லா மாநிலங்களையும் பிரச்சனைனா காப்பாற்றக்கூடிய மாநிலம் காங்கிரஸ், காங்கிரஸும் சிவகுமாரும். அப்போ மீண்டும் பிஜேபி கர்நாடகாவில் வந்தால் காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி இருப்பதாகவே மக்கள் நினைக்கலன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போது கர்நாடகா 28, ஆந்திரா 25 சீட்டு. ஜெகன்மோகன் ரெட்டி அவர் இப்போ 2 முறை, அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவர் காங்கிரஸ், இதை மீறி பிஜேபி ஆளும்னு சொன்னால், 25 சீட்டு பிஜேபி வரும்னா கண்டிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி மாநில முதலமைச்சர் ஆயிடுவார். அதே போல் தெலுங்கானாவில் 17 சீட்டு, 17 சீட்டு வந்து இப்போது காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, ரேவந்த் ரெட்டி சிஎம்மா இருக்கார். மாநிலத்துக்கு காங்கிரஸ் மத்தியில் பிஜேபி தான் வரும்னு எக்ஸிட் போல் சொல்லுது. அது மக்களுடைய மனநிலை 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே காங்கிரஸ் தூக்கி போட்டு மீண்டும் பிஜேபியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு 100% நம்ப முடியாது.
ஏன்னா மாநில தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களித்த அதே மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள். இதுதான் எக்ஸிட் போல் சொல்லுகிற கருத்து. கணிப்பாக கருத்து திணிப்பான்னு தெரில. சவுத் இந்தியாவில் மூடி வரமாட்டார்னு ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு பண்ணிட்டான். அதுக்கு பிறகுதான் கடந்த தேர்தல் 2019 தேர்தலையே மூடி அல்லாத வேட்பாளராக இருந்தால் நாங்கள் ஆதரவு தர்றோன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பேசுகிற பொழுது தான் நிதின் கட்காரியா இல்லை சுஷ்மா சுவராஜா இந்த போட்டி வந்தது. ஆனால் அதில் மோடி ஜெயிச்சிட்டார். ஆனால் இப்போது அதே போல் மகாராஷ்டிரா 48 சீட் இருக்கு. மகாராஷ்டிராவில் இந்துத்துவா கொள்கையுடைய சிவசேனா, மராட்டிய மக்களினுடைய மண்ணின் பைந்தர் கட்சி, அதை அல்ற சில்லறையாக ஒட்டச்சி சுக்குநூறாக்கி அங்கிருந்த ஒரு ஆட்டோ டிரைவரை ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக வைத்திருப்பதை உண்மையாகவே மகாராஷ்டிரா மராட்டிய மக்கள் அதை விரும்புகிறாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. சிவசேனா மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் திகா திராவிட கழகம் மாதிரி அங்கே சிவசேனா மாநில கட்சி, இங்கே திமுக அதிமுகவை தாண்டி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திமுக அதிமுக கலைச்சிட்டே போயிடலாம். அதே நிலைமை தான் மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே பால் தாக்கரே ஏறக்குறைய மொழிவாரி முஸ்லீம் மக்களை எதிர்த்து இந்துத்துவ அரசியலை ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் செய்கிற கட்சி உடைச்சதுங்கிறது அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா கண்டிப்பாக சிவசேனாவை அழிச்சிட்டு பிஜேபியை மக்கள் விரும்புகிறான்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. 48 சீட்டில் பிஜேபிக்கு அதிகபட்சம் ஒரு 5 சீட்டு முதல் 10 சீட் கிடைச்சால பெரிய அதிசயம். ஏன்னா அங்கே உத்தவ் தாக்கரே சிவசேனா 25 சீட்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் சரத்பவாருடைய மகன் அண்ணன் மகன் அஜித் பவார், அவர் சரத்பவார் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 20 சீட்டு கிடைக்குங்கிறாங்க. அப்போ 8 சீட்டு தான் பிஜேபி கிடைக்கும். கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டார். ஜெயிச்சா அஜித் பவார் சரத்பவார் ஜெயிச்சா காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுவாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்? கண்டிப்பாக பிஜேபி மீண்டும் வந்தால் பட்னாவிஸ் முதலமைச்சர், பட்னாவிஸ் தாங்க முதலமைச்சர். இப்போ இப்படி ஒரு நிலைமை அங்கே இருக்குது. அதனால் 48 சீட்டில் 40 சீட்டு பிஜேபி எதிர்ப்பு மலைநாளில் தான் ஒழுகும். ஒரிசா 21 சீட்டு காங்கிரஸோட இல்லை பிஜேபியோட இல்லை, அவர் தனியாக நிற்கிறார். தனியாக நின்னால் மீண்டும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாரன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இப்போ பிஜேபிக்கு அவருக்கும் ஏழாம் பொருத்தமாகி போச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் மருத்துவ பரிசோதனை செய்யணும், அவருக்கு தமிழர் ஆலோசகர், பல முறை ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னாலே பிஜேபி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நவீன் பட்நாயக்கு பிஜேபிக்கு ஆதரவு தர மாட்டார். ஆதரவு கொடுத்தா நவீன் பட்நாயக்கு யார் கட்சி காணாமல் போயிடும். பிஜு ஜனதா தளம் காணாமல் போயிடும். தமிழர்கள் பூரா திருடர்கள் சாவியை பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டான். இதெல்லாம் அங்கே இது யாருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல்? நவீன் பட்நாயக் எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல். அப்போ இந்த தாக்குதல்லாம் நவீன் பட்நாயக்கை பிஜு ஜனதா தளத்தை பலவீனப்படுத்தணும். அப்போ வெற்றி பெற்றால் 21 சீட் அவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் பிஜேக்கு எப்படி ஆதரவு கொடுப்பார்? வாய்ப்பே இல்லை. அடுத்து வெஸ்ட் பெங்கால் 42 சீட்டு. மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு ஜென்ம எதிரியாக இருக்குது. அந்த மக்கள் வெஸ்ட் பெங்கால் மக்கள் மம்தா பானர்ஜியை தங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினராக நினைக்கிறான். எப்படி இந்த தேர்தலில் பிஜேபிக்கு மேற்கு வங்காள மக்கள் அவன் கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டவன், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவன் பிஜேபிக்கு எப்படி வாக்களிப்பான்? ஆ, அப்போ 42 சீட்டு. பஞ்சாபில் பிஜேபி ஒரு சீட்டும் கிடையாது, உள்ளேயே போக முடியல. எல்லாம் சிங்கப்பூராக எல்லாம் டர்பனை வச்சுட்டு பிஜேபியை தொடச்சி வலிச்சு எரிஞ்சிட்டான். அதே போல் ஹரியானாவில் 10 சீட்டு இருக்கு. ஹரியானா விவசாயிகள் ஏறக்குறைய ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகள் வீட்டுக்கு ஒருத்தர் செத்து போயிருக்கான். அவர் கடைசி வரைக்கும் பார்க்க கூட இல்லை. அப்போ எப்படி ஹரியானாவில் 10 சீட்டு? டிராக்டரில் ஊர்வலமாக வந்தான், எதுக்கு டெல்லியை நோக்கி திருப்பி சடலமாக தான் போனான். அப்போ ஹரியானா மக்கள் பூரா, ஹரியானா பஞ்சாப் மக்கள் பூரா சப ஊர்வலம் நடந்திருக்கு ஹரியானாவுடைய பஞ்சாப்லையும். யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக
டிராக்டரில் ஒரு 6 மாதம் தேவையான உணவு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களுடைய இவ்வளோ விவசாய பொருள்களுக்கு ஆதார விலை கொடு, விளைவிக்கிற எங்களுடைய விவசாய பொருளை கார்பரேட் விலை வைக்கிறான்னு தான் உள்ள 1 வருஷம் உண்ணாவது இருந்தான். அந்த மக்கள் ஹரியானா பஞ்சாப் மக்கள் ஜாட்டு எங்கள் யூபி வரைக்கும் இருக்காங்க, அந்த மக்கள் குஜராத்தில் இருக்காங்க. அவ்வளோ பேரும் ஏறக்குறைய உண்ணாவிரதம் இருந்து 1500-2000 பேர் செத்துருக்கான் 1 ஆண்டு 1 வருஷத்தில். அப்போ இப்படி பார்த்தா இந்த தொகுதிகளில் 264 நாடாளுமன்ற சீட்டு வருது. இந்த எத்தனை ஸ்டேட்டு, டெல்லியில் 7, அதை நான் சேர்த்துலை. அப்போது தமிழ்நாடு 1, தமிழ்நாடு பாண்டி 1 வச்சுக்கோங்க, 1, கேரளா 2, கர்நாடகா 3, ஆந்திரா 4, தெலுங்கானா 5, மகாராஷ்டிரா 6, ஒரிசா 7, வெஸ்ட் பெங்கால் 8, பஞ்சாப் 9, ஹரியானா 10. 10 ஸ்டேட்டில் 264 சீட்டு. இந்த 10 சீட்டுமே மோடிக்கு எதிரான சீட்டு. மோடிக்கு 1 ஓட்டு கூட போட மாட்டான். எல்லாமே பிஜேபி ஆட்சியில் இல்லை. எல்லாம் யார் இருக்கா? எதிர்கட்சி இருக்குது. இந்த எதிர்கட்சி பிஜேபி வந்தால் மாநில கட்சியிலே ஒழிக்கணும்னு ஒரு அஜெண்டா இருக்குது. ஒரே கட்சி, ஆளுக்கட்சி, எதிர்கட்சி, அமெரிக்க மாடல் அரசியல். இதை ஆர்எஸ்எஸ் விரும்புது. மோடி ஜெயித்தா இந்த கட்சிகள்லாம் கலைச்சிட வேண்டியதுதான். அப்போது இந்த கட்சி எப்படி மோடிக்கு ஆதரவு கொடுப்பாங்க? அதே போல் பீகாரில் 40, எம்பியில் 29, குஜராத் 26, ராஜஸ்தான் 25, யூபி 80, அஸ்ஸாம் 14, உத்தரகாண்ட் 15. அப்போது 219 சீட்டு வருது. 219 சீட்டில் பிஜேபி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆளுகிறது. இதில் 219 சீட்டு, 219 சீட்டு அப்படியே மொத்தமாக கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. சவுத்துலேருந்து எடுக்கணும். அப்போ சவுத்தில் மோடி எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டேட்டு பீகார், எம்பி, குஜராத், ராஜஸ்தான், யூபி, அஸ்ஸாம், உத்தரகாண்டு, இதுதான் பெரிய ஸ்டேட். மொத்தமாக இதுக்குள்ளே தான் 500 சீட்டு வந்துடுது. இந்த 500ல் 200 நேரடியாக பிஜேபி கட்டுப்பாடு இருக்குது. 200 சீட்டும் நேரடியாக விழுகுமானா? விழுகாது. காங்கிரஸே அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ராகுல் அரசியல் இல்லை, சோனியா அரசியல் இல்லை, பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியல, கார்கேவை சொல்ல முடியல. அதனால் கடந்த முறை இந்த 200 சீட்டு எங்கே? வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் 100 சீட்டு. இதுதான் மோடியினுடைய வெற்றி. இப்போது தென்னிந்தியாவில் 100 சீட்டு அவுட்டு, கண்டிப்பாக மோடிக்கு ஆதரவே தரமாட்டாங்க. வட இந்தியாவில் 200 சீட்டு கண்டிப்பாக கிடைக்குமானா? ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா வட இந்தியாவில் மோடி அரசியல் அதிகமாக இருக்குது. இப்போது விவசாயிகள் போராட்டம், ஜாட்டு போராட்டம், ராஜ்புத் பெண்கள்லாம் போராட்டம், யாதவ்ஸு சுத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க, முஸ்லீம் கிறித்தவர்கள் 14% இந்தியாவில் இருக்காங்க, இவர்கள் வாக்கு இருக்காது. அப்போது இந்துத்துவா வாக்கு, அதுலேயும் ஓட்டம் வந்துருச்சு. ஜெர்மனில் இருக்கிற துருவ் ரதி 2.5 கோடி சப்ஸ்கிரைபர் ஒரு யூடியூப்புக்கு வச்சுருக்கார். ஒரு யூடியூபர் குறைஞ்சது 100 பேர் பிரச்சாரம் பண்ணியிருக்கான். 2.5 கோடி × 10 25 கோடி பேருக்கு மோடி எதிர்ப்பு பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் ஒரு யூடியூபர்னால் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பை வந்துட்டு சாத்தியப்படுத்த முடியுமா? இல்லை, மக்கள் தயாராக இருக்கான். மக்கள் மோடிக்கு எதிர்ப்பு அலையில் இருக்கான். யார் தலைமை தாங்கினவரு அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டான். அப்போ நீ டெல்லிக்கு வர முடியுமான்னு கேட்குறான். டெல்லிக்கு வந்து செல்ஃபி எடுத்து போட்டு போயிட்டான். அதாவது இதில் என்ன கண்டென்ட்னா, மோடி எதிர்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குது தான். 2014 வந்தார், ரைட்டு ஓகே, 264 சீட் ஜெயிச்சார். 19 264. அப்போ மோடி மீது அவ்வளவு வளமாவாக இருக்குது நாடு. எங்கேயோ கிடந்த மூளையில் கிடந்த அதானி இந்திய உலகத்து முதல் பணக்காரனாக வந்திருக்கார். இது யார் சொல்கிறா? ஹிண்டன்பர்க், அமெரிக்காவிலிருந்து சொல்கிறான். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்மம் தான் இப்போ பிஜேபி அரசியல். காங்கிரஸ் வந்தால் முழு சொத்து முஸ்லீமுக்கு போயிடும், காங்கிரஸ் வந்தால் ராமச்சந்திரன் இடிச்சிருவாங்க. இதை தவிர வேறு அரசியலே பேச முடியலையே. நாங்கள் தொழிற்சாலை கட்டுறோம்,
மருத்துவக் கல்லூரி கட்டணம், ஏ பல பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இப்படி எதையுமே சொல்லணும். கோயில் கட்டணம், ராமர் கோயிலை கட்டணும். பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து ராமர் கோயில் இடிச்சிருவான். முஸ்லீம்களுக்கு முழு சொத்து அரசியல் எங்கேயா இருக்குது? அதானே கேட்குறான் துருவதி, அதானே கேட்குறான். மதம் இருக்குது, அரசியல் இல்லை. ஆ, அதனால தான் 2 கோடி பேர் மோடி கிழிச்சு தொங்க விடுறான். வேற என்ன பிரச்சனை? வேற காங்கிரஸ் ஒன்றும் செய்யலை. ரைட்டு, காங்கிரஸ் அதிகாரத்தில் ஒன்றும் செய்யலை. அதாவது காங்கிரஸ் ஒன்றும் செய்யலை, பிஜேபி தப்பு தப்பாக செஞ்சிரு. அதுதான். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறான்? காங்கிரஸ் மீண்டும் வந்தால் சுபிட்சமாக இருக்கும், நாடு சுபிட்சமாக இருக்கும், காங்கிரஸை வேலை வாங்கிக்கலாம், பிஜேபி வேலை வாங்க முடியாது. பிஜேபியை எந்த சிறு குறு தொழில் எல்லாம் நேர பெரும் முதலாளிகிட்டு போயிடுச்சு. விவசாயம் முழுக்க பெரும் முதலாளிகிட்டு போயிடுச்சு. எல்லாமே மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் இந்தியாவில் இருக்க முடியும். சின்ன தொழிலதிபர்கள் இருக்கவே முடியாது. எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கு தான். இந்த வேலையை முடிச்சுட்டே போயிட்டே இரு, அவ்வளோதான். உனக்கு அந்த வேலையில் எந்த பண பலனும் கிடையாது. அப்போ இதை இந்தியாவில் மூடர்களாக முட்டாளாக இருந்தான், இளைஞர்கள் பூரா படிக்க ஆரம்பித்த உடனேயும் அவன் நேரடியாக பிஜேபி தான் இருக்கிறான். அவனுக்கு கல்வி அறிவு இல்லாமல் 2000 வருஷமும் வச்சுருந்தான். ஆர்எஸ்எஸ் முட்டாளாக வச்சுருந்தான். கல்யாணத்தனைக்கு தான் முடி வெட்டுவான், அன்னைக்கு தான் அவனுக்கு குடும்பி தாடியும் வெட்டுவான். ஆடு மாடு போல் வச்சுருந்தான். படிக்கக்கூடாது, ஆதிவாசி ஷெட்யூல் ட்ரைப்ஸே இருக்கக்கூடாது, முஸ்லீம் இருக்கக்கூடாது, கிறித்தவம் இருக்கக்கூடாது, கீழ் ஜாதி இருக்கக்கூடாது. எல்லாம் மேல் ஜாதிக்கான அரசியல் தான் பிஜேபி அரசியல். இதை இந்த அவன் எதுக்கக்கூடிய செக்டார்லேருந்து படித்து வர்றவன் பிஜேபி எதிர்ப்புக்கு தலைமை தாங்கலாம். அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலித்தில் படித்து வர்ற இளைஞன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவரை படித்து வர்றான், கிறிஸ்டியனில் படித்து வர்றான், முஸ்லீம் படித்து வர்றான், தலித்து படித்து வர்றான். அவன் பூரா நேராக மோடி எதுக்கிறான், பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதுக்கிறான். அப்போ படிப்புக்கு எதிராக இருக்கும் போல இல்லை பிஜேபி? ஆ, அதே தான். நீங்கள் அறிவு வந்துடக்கூடாது. அறிவு எங்களுக்கு சொந்தம் தான். ஆரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் தான் அறிவு சொந்தம். எங்கள்கிட்ட அடிமையாக இருக்கணும். உனக்கு நாங்கள் ராமர் கோயிலை காமிப்போம். அங்கே கும்பிட்டு அந்த சுண்டலும் கொண்டக்கலையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்டைச்சோறு கொடுப்போம், அது சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது அப்போது இந்த தேர்தல் உண்மையாகவே இனி காங்கிரஸ் வரலைன்னா 3வது முறையும் மோடி தான். ஏன்னா மக்களை ஏற்றுக்கிட்டான். அடிமையாக இருப்பதற்கு, அடிமையாக வாழ்வதற்கு நாங்கள் தயார்னு நீங்கள் அப்படி விட்டே போட்டு கொடுத்துட்டான். இப்போ நான் சொல்லுகிற ஒரு 10-12 ஸ்டேட்டு மோடி எதிர்ப்பில் தான் இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு. 14 ஸ்டேட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டை போல், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அதாவது இந்தியாவில் பாதி சவுத் இந்தியா, இந்த ஸ்டேட்டு தான் இந்தியாவில் முழுக்க மேலே. அது வடக்கு, இது தெற்கு. இந்த ஸ்டேட்டு மோடியை முழு மூச்சை எது எதிர்க்குது. அப்போ அந்த மக்கள் மோடிக்கு ஓட்டு போட்டானா அந்த கட்சியும் கிடைச்சிடலாம். சார், ஆனால் குறிப்பாக அந்த எக்ஸிட் போலில் வந்துட்டு இப்போ கர்நாடகா வரட்டும், தெலுங்கானா, ஹிமாச்சல், இந்த மாதிரி லைக் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலங்கள்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பிஜேபி மெஜாரிட்டியாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கருத்து கணிப்பை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை இது வந்துட்டு பிஜேபியினுடைய வலையில் விழுந்ததுனால இப்படி ஒரு கருத்து கணிப்பா, இல்லை உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இல்லைங்க, இப்போ மீடியா முதலாளிகள் பூரா எல்லாமே கார்பரேட்டாக இருக்கா. நீங்கள் நியூஸ் 18 இருக்குது, அம்பானி, இது அதில் மோடிக்கு எதிராக ஜனநாயகமாக எப்படி அவர் சொல்ல முடியும்? பச்சைமுத்து இருக்கார், பிஜேபி வேட்பாளர், அவர் எப்படி பிஜேபி தோத்து போன எப்படி சொல்ல முடியும்? வைகுண்டராஜ் வச்சுருக்கார் நியூஸ், அது பிஜேபிக்கு ஆதரவாக தான் சொல்ல முடியும். பிஜேபி எதை கமாண்ட் பண்ணுதோ அதைத்தான் சொல்ல முடியும். அவர் நடத்த முடியாமல் தியாக சம்மன் கொடுத்துட்டு போயிட்டார் வைகுண்டராஜன். அவரே ஓடி ஒழிஞ்சிட்டு தெரிகிறார். அண்ணன் பசங்க எப்போ பிடிப்பான்னு தெரியாமல். அப்போது கார்பரேட் முதலாளிகள் எல்லாம் பெரும் முதலாளிகள் கள்ள பணத்தை நல்ல பணம் ஆக்குவதற்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கான். இவர்கள் பிஜேபி எதுக்கு ஆளுங்கச்சு முதல் எதுக்க முடியாதுங்க. திருடன் போலீஸுக்கு பயந்தான் ஆகணும், கல்வன் திருடன் போலீஸுக்கு பயந்தான், அது அதான் கதை. அப்போது பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை எக்ஸிட் போல்னு சொல்கிறோம். கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா, நீங்கள் யதார்த்தமே தானே? இப்போ நிறைய பேருக்கு இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் வந்துருச்சு.
அடுத்து அடுத்து அப்படின்னா மோடி வரக்கூடாது நினைக்கிற ஆட்கள் தான். நான் ஓட்டு போட்டேன் ஐயா, என்னை போல பல கோடி பேர் ஓட்டு போட்டான். ஓட்டு போட்டவர் எப்படி மோடி வர்றான்? இதுதான் அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ என்ன அடுத்து யார் மேலே சந்தேகம்? ஜன தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகப்படுறோம் மக்கள். நாங்கள் சரியாக ஓட்டு போட்டோம், எப்படி இவ்வளவு ஓட்டு வரும்னு சொல்கிறாங்க? அப்போ இவி மிஷின் செட்டப் பண்ணிட்டாங்களா? இப்படி மக்கள் இப்படிலாம் திருவிழா பேசலை. நான் கேட்குறேன், என்னுடைய கருத்து அல்லது மக்கள் பேசி பேசுகிறான். அப்போது ஜனநாயகத்தில் வந்து மிகப்பெரிய தவிர்க்கப்பட வேண்டிய சக்தி மோடின்னு நினைக்கிறான் மக்கள். அப்போது இது எப்படி மோடி 300 சீட் ஜெயிக்க முடியும்? முதல்ல 400 சொன்னாங்க இந்த அடிவடிகள், 400 இப்போ 300 ஆகி போச்சு. தமிழ்நாடு கேரளாவில் ஒரு சீட் கூட பிஜேபி ஜெயிக்காதுங்க. அதே போல் கர்நாடகா இப்போ தான் காங்கிரஸ் ஜெயிச்சுது. காங்கிரஸ் அடுத்து எங்கே? தெலுங்கானா, ஆந்திரா. தெலுங்கானா ஆந்திராவில் பிஜேபி வந்துன்னா சந்திரசேகர ராவ் ஜெகன்மோடி கட்சி கழிச்சிட்டு போயிட வேண்டியதான். அடுத்து நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் 7வது முறை முதலமைச்சராக போகிறார் இப்போ. அப்போ மக்கள் இவர் அவருக்கு வாக்களிக்காமல் பிஜேபிக்கு வாக்களித்தான்னா 8வது முறை அங்கே பிஜேபி வந்துடும். தர்மேந்திர பிரதான் வந்துடுவார் ஒரிசாவில். மேலே அதிதி அத்தைன்னு சொல்லுவாங்க யாரை? மம்தாவை. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பிஜேபி முழு நேர எதிர்ப்பாளர். அந்த மக்களே கம்யூனிஸ்டாக இருந்து காங்கிரஸாக இருந்து கம்யூனிஸ்டாக ஏற்றுக்கொண்ட மக்கள். அவன் எப்படி பிஜேபி போவான்? பிஜேபி ஜெயித்தாலும் கூட பெருவாரியை ஜெயிப்பதற்கு வாக்கு இல்லை. இந்துத்துவ அரசியலை வெஸ்ட் பெங்காலில் விதைத்தாலும் கூட முற்றுமொழிதாக வெஸ்ட் பெங்கால் அத்தனை சீட்டும் பிஜேபி கிடைக்காது. ஸோ அப்போ இந்த வந்துட்டு இந்த கருத்து கணிப்பு வந்து பொய்யின்னு எடுத்துக்கலாமா? ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் அதாவது யூபி, ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு முழுசாக எதிர்ப்பு. பிஜேபி ஆதரவுனா பீகார், எம்பி, குஜராத், ராஜஸ்தான், யூபி, அஸ்ஸாம். இங்கே 219 சீட்டு மொத்தம் இருக்குது. சாலையில் 219 சீட் வரும்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே தான் லல்லு இருக்கார், அகிலேஷ் யாதவ் இருக்கார். ரெண்டும் பெரிய கட்சி, ரெண்டு பேருமே யாதவ் பாலிடிக்ஸ். அங்கே வந்து யாதவ் அரசியல் மோடிக்கு எதிராக தான் இருக்குது. பெரும் பெரிய சமூகம் லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ். ஜாதி மத அரசியலே அவருக்கு எதிராக தான் இருக்கு. அதாவது யாதவ், முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் ரெண்டு பேருமே பிஜேபி எதிர்ப்பு அரசியலை விதைச்சி செத்து போயிட்டாங்க. அவர் லல்லு இருக்கார், முலாயம் சிங். ஏன் என்ன காரணம்னா அவங்க அரசியலுக்கு வந்ததே பிஜேபி எதிர்ப்பு தான். அப்போ அந்த மக்கள் எப்படி பிஜேபி ஏற்றுக்குவான்? அங்கே அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை காரணத்தினால இப்போ அங்கே பிஜேபி மாநில அதிகாரத்தில் வந்திருக்கு. இனியெல்லாம் 100% பீகாரில் பிஜேபி கால் ஊன முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அங்கேயே எதிர்ப்பு வந்துருச்சு. அதே போல் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள், காஷ்மீரில் தேர்தலே இல்லை 10 வருஷமாக. பஞ்சாப் பக்கம் போகவே முடியாது. அப்போது மோடியை பொறுத்தவரை மோடி மீது அளவு கடந்த மக்கள் நம்பிக்கை வச்சுருந்தா 3வது முறை மோடி வந்தால், மோடி வாக்களித்தால் எதிர்கட்சிகளை மீது நம்பிக்கை இல்லாமல் எதிர்கட்சிகள் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற மாட்டார்கள். அதனால் மீண்டும் ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே எல்லாம் ஒன்று. இதை மக்கள் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். பிஜேபி மீண்டும் வந்தால் பிஜேபியுடைய கொள்கைகளை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். காங்கிரஸ் கட்சியில் உண்டு மற்ற கட்சியில் கலைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கட்சிகள்லாம் இனிமேல் ஜனநாயகத்துக்கு தேவையில்லை. ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். அதுதான் ஜனநாயகம். இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும் பிஜேபி ஜெயிப்பதாக சொன்னால் மாநில கட்சிகளே தேவையில்லை, காங்கிரஸும் தேவையில்லை. இந்த நாட்டை முழுசாக பிஜேபியிடம் கொடுத்து விட்டு போயிடலாம். மக்கள் முடிவு பண்ணிட்டா வேறு யார் அதை எதிர்க்க முடியும்? அதுதான் இப்போ இந்த எக்ஸிட் போல். நாளை ஒரு நாள் மக்களுடைய மனநிலை என்ன என்பது முழுதாக தெரிந்துவிடும். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2011 தேர்தல் திமுக ஆட்சியில் இருக்குது.
இந்த ஓமந்தூரார் தான் புது சட்டசபை, திமுக அமைச்சர்கள் பூரா அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், பிரபல சேனல்கள் பூரா திமுக வென்று விட்டது, திமுக பிரபலமான சேனல்கள் பூரா எக்ஸிட் போல்னு சொல்லிட்டான். 12 மணி 12:00 வரைக்கும் திமுக வெற்றி விட்டு விட்டதுன்னு பேசிகிட்டு இருக்கான். 1 மணிக்கு மேலே அண்ணா திமுக லீடிங்கில் வந்தோடனையும் அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படியே அமைச்சர்கள் பூரா புது சட்டசபைக்கு ஓடி போனால் இதுக்கு ஃபைலை அந்த திருட்டு ஒப்பந்தங்களுக்கு இருக்கிற ஃபைலாம் அடுத்து அதிமுக வந்தால் மாட்டிக்கோன்னு ஓடி போனதை நான் பார்த்தேன். எப்போ? 1 மணிக்கு மேலே திமுக அமைச்சர்கள் பூரா புது சட்டசபையில் ஓடி போய் ஃபைலெல்லாம் காவிட்டு போனான். தன்னுடைய சொந்த ஒப்பந்த புள்ளிகளை, நீங்கள் மக்களை ஏமாற்றி போடப்பட்ட பல திருட்டு ஒப்பந்தங்கள், திருட்டு ஆவணங்கள் எல்லாம் இதெல்லாம் நேரில் பார்த்தோம். 12 மணி வரைக்கும் திமுக வந்துடும் கண்டினியூ ஆகிடும் நினச்சான், அண்ணாதிமுக அழிஞ்சு போச்சுன்னு நினச்சான். ஆனால் 2011 யார் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஜெயலலிதா ஜெயிச்சுது. அதே போல தான் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுதான் ஜனநாயகம். ஆனால் மோடி சொல்லுவது மட்டும்தான் ஜனநாயகம்னு மக்கள் நம்பினால் இந்த நாட்டையும் மக்களையும் யாரும் காப்பாற்ற முடியாது என்பது தான் நடுநிலையாளர்களுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். நேரத்தை நன்றி, வணக்கம். இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.